அண்மை செய்தி, மின்வாரிய சங்கங்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. மின்வாரிய தொழில் சங்கங்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் காண்டிபன் விளக்க கேட்கலாம். காண்டிபன், வணக்கம். மேலும் விவரம் பிரியங்கா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாச்சாலையில இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் நல ஆணையத்துல வந்து மின்சார வாரிய தொழிற்சங்கங்களும் மின்சார வாரிய அலுவலர்களும் அதே நேரத்துல தொழிலாளர் நல துணை ஆணையர் தலைமையில முத்தரப்பு சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இது எதுக்காக நடைபெற்றது அப்படின்னா, தொழிற்சங்கங்கள் வந்து ஏற்கனவே வந்து வேலை நிறுத்தம் பண்ண போறோம் சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. அது இந்த மாசம் 10ஆம் தேதி நாங்க வேலை நிறுத்தத்துல ஈடுபட போறோம், எங்களுடைய டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில டிமாண்ட சொல்லியிருக்காங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1/12/2019 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்சார வாரிய ஊழியர்களுக்கு வந்து ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கணும். அது தொடர்பா இது வரைக்கும் எந்த ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையே வந்து அரசு தரப்புல இருந்து ஏற்படுத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, இதை நீங்க இமிடியேட்டா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதே நேரத்துல காலி பணியிடங்களை நிரப்பணும், அதாவது வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடம் வந்து போஸ்டிங் காலியா இருக்கு. அது இன்ன வரைக்கும் வந்து ஒரு 56,000 போஸ்டிங் வந்து காலியா இருக்கு, அதை நிரப்பணும்ன்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அவுட் சோர்சிங் முறையை வந்து கைவிடணும், வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில இதுல பணியமர்த்த கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. இந்த மாதிரி வந்து ஒரு பிரதானமா ஒரு 8 கோரிக்கைகளை வைத்துதான் இந்த வேலை நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த மின்சார வாரிய சங்கங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் 18 இருக்கு. ஆனா வேலை நிறுத்தம் வந்து பாத்தீங்கன்னா சிஐடியு உள்ளிட்ட ஒரு 11 சங்கங்கள் வந்து வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருந்து, இவங்களை அழைத்துதான் தற்போது வந்து சமரச பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காக தொழிலாளர் நல ஆணையம் வந்து திட்டமிட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில அவங்களுக்கு என்ன நடந்திருக்குனாக்கா, இவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த ஒப்பந்தம் ஊதிய உயர் ஒப்பந்தம் போடணும் அப்படின்னாக்கா நிதித்துறையில இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரி வந்திருக்கணும், அவரும் வரல, அதுக்குண்டான டிராப்டும் இவங்க கொண்டு வரல அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இவங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதே வந்து அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான டிராப்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள் கேட்கும் போது எந்தவித டிராப்டும் வந்து அவங்க கொண்டு வரல. தற்போது வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தைக்கு மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க. சோ இதுல இந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினால ஆரம்பிச்ச 1-2 மணி நேரத்திலே இந்த பேச்சுவார்த்தை சமரசம் ஏற்படாம தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அதனால தொழிற்சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க திட்டமிட்டபடி வரக்கூடிய 10ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்துல ஈடுபடுவோம், இந்த 11 சங்கங்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்துல ஈடுபட போகுது அப்படிங்கறத ஒண்ணு சொல்லியிருக்காங்க. குறிப்பா மின்சார துறையை பொறுத்த வரைக்கும் சிஐடியோட தொழிற்சங்கத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமா அதிகமா இருக்குது. சோ இவங்க இந்த போராட்டத்தை அறிவிக்கும் போது அன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத தொழிற்சங்க தரப்புல வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. பிரியங்கா, தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.